இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்றுக்கலாம். இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் முட்டை இட்லி குழம்பு. பச்சை மிளகாய் போட்டுக்கங்க, எண்ணெய் எடுத்து போட்டுக்கங்க. இதில் வந்து எண்ணெய் கடைகள்லாம் சேர்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு, அதுவும் நீங்கள் பார்த்துருந்தா சரியாக தெரியும். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மசாலாலாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். தண்ணி ஊற்றிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி நல்லா குவிச்சதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றணும். முட்டை உடச்சி ஊற்றுறதுலாம் பெருசு இல்லை காய்ஸ், ஆக்சுவலாக வந்து அது உடையாமல் கரைக்கக்கூடாது முட்டையை, அப்படியே அல்லாத எடுக்கணும். இட்லி எடுத்துட்டு சாப்பிடாமல் சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணிடுங்க. நாலு அப்படி அழகாக அப்படியே சூப்பராக வந்துருக்குதா, இதுதான் நான் ஆக்சுவலாக பார்க்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி உடையாமல் எடுத்தால் தான் முட்டை குழம்புக்கு நான் அர்த்தம், இல்லைன்னா கரைஞ்சிச்சின்னா அப்புறம் ரொம்ப அப்படியே கட்டியாட்டம் கிரேவி மாரி ஆகிடும். நீங்கள் அதை பார்த்து பொறுமை எடுத்துங்க. இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு நான் மட்டும் அதுக்கப்புறம் அந்த முட்டை குழம்பு எடுத்து அப்படியே அந்த லைட்டாக இதில் ஊற்றி நான் மட்டும் தொட்டுட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. நீங்கள் அதை வீட்டிலே ரெடி பண்ணலாம். பேச்சுலர் குக்கிங் கொஞ்சம் எஸ்கப்ஸ்க்காக தான் ஏதாவது இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். பேச்சுலர் குக்கிங்லாம் அடுத்து டேஸ் பார்ப்போம். ஏன்னா இதுக்கு மாதிரி நிறையா இந்த மாதிரி குக் பண்ணுற வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பேச்சுலர் பையன் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். வாய்ஸ் கொஞ்சம் லவுடியாக வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஃபுல்லாக வாய்ஸ் உங்களுக்கு சவுண்டு இதாக பண்ணுறதுக்கு நான் அதுக்கு என்ன முயற்சியோ நான் அதை எடுப்பேன் அடுத்த வீடியோவிலிருந்து. இப்போ வந்து வாய்ஸ் லோவாக இருக்கிறனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் சொல்லணுன்னா இந்த முட்டை வந்து அப்படியே சாஃப்டாக நல்லா வந்துருந்தது, சுட சுட அப்படியே எடுத்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்தமாதிரி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் என்ன சொல்லணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், பிடிச்சா இன்னும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.